ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பதி அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். திருப்பதி அப்டேட்டில் இப்போ இருக்க லேட்டஸ்ட் அப்டேட், தரிசன நிலவரம் என்ன இருக்குது, இலவச தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, 300 ரூபா சிறப்பு தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, 500 ரூபா சிறப்பு தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, திருமலா ரூம்ஸ் புக் பண்ணாலும் எங்கே போய் ரிப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி திருமலை ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கு ஆஃப்லைனில் எந்த இடங்களில் போகணும், என்ன டைமில் போனால் ரூம் கிடைக்கும், என்னென்ன கொண்டுட்டு போகணும் ரூம் புக் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் கோவிட் சர்டிஃபிகேட் தேவையா தேவையில்லை, நெகட்டிவ் சர்டிஃபிகேட், ஆர்டிபி சர்டிஃபிகேட், வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இது எதனா தேவைப்படுதா, அடுத்து அது மட்டும் இல்லாமல் நிறைய டவுட்ஸ், அதாவது லட்டு எவ்வளோ கொடுக்குறாங்க, அதேமாதிரி திருப்பதி ரூம்ஸ் புக் பண்ணுறது எங்கே பண்ணணும், இந்த மாதிரி கேட்டிருக்க எல்லா கேள்விக்கும் இந்த ரீப்ளே பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ எவ்வளோ லைக் போடுறீங்களோ அந்தளவுக்கு திருமலா ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு போய் இந்த வீடியோ நிறைய பக்தர்களுக்கு சேரும். உங்கள் ஆதரவில் இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கோவிட் சர்டிஃபிகேட், திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக கொரோனா சான்றிதழ் கட்டாயம் கிடையாது. நீங்கள் வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கட்டாயமாக எதுவுமே கேட்கல. உங்களுக்கு மாஸ்க் வேணால், சேஃப்டிக்கு வேணால் நீங்கள் மாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்று இலவச தரிசனம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க இலவச தரிசனம். ஒரு லைன் ஒன்று நிற்குது, அந்த லைன்லேயே மூவ் ஆகாமல் 3-4 மணி நேரம் நிற்கிற மாதிரி நிறைய பக்தர்கள் சொல்கிறாங்க. அந்த லைன்லேருந்து நேராக வெயிட்டிங் ஹால், கொஞ்சம் நேரம் வெயிட்டிங் ஹால் வரைக்கும் மொபைல் பேக்ஸ் எல்லாமே வச்சுருப்பீங்க. வெயிட்டிங் ஹால்லேருந்து குடோன் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களை எல்லா திங்ஸையும் நீங்கள் கொடுத்துட்டு குடோனில் போய் வெயிட் பண்ண வேண்டியதா. குடோன்லேருந்து நேராக சாமி தரிசனம் பார்க்க அலோவ் பண்ணுறாங்க. ஒரு 16 மணி நேரம் இலவச தரிசனம் இன்றைக்கி ஆகுது. 300 ரூபா சிறப்பு தரிசனம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 3.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஒரு 40-30 மினிட்ஸ் வந்து குடோனில் வைக்கிறாங்க 300 ரூபா சிறப்பு தரிசனம். ஓகேங்களா? நீங்கள் 500 ரூபா சிறப்பு தரிசனமும் 3.5 மணி நேரம் ஆகுது. 300 ரூபா சிறப்பு தரிசனம், 500 ரூபா சிறப்பு தரிசனம் தரிசனத்துக்கு போகிறவங்க உங்கள் டிக்கெட்டோட நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃபில் தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்களோ அந்த ஐடியோட ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போங்க போதும். அதே மாதிரி திருமலா ரூம்ஸ் ஆன்லைனில் புக் பண்ணாங்க எல்லாமே, முதல் அலிப்பீரில் ஸ்கேன் வச்சால் தான் உங்களுக்கு திருமலைக்கு போகும்போது எஸ்எம்எஸ் வந்துடும் மொபைல் நம்பருக்கு. இப்போ அலிப்பீரில் ஸ்கேன் வைக்க தெரியுங்க, அலிப்பீரி செக் போஸ்ட்டில் திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸில் போய் தான் ஸ்கேன் வைக்கணும். 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும், அந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் ஸ்கேன் வச்சிங்கன்னா உடனடியே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். சீக்கிரமாக போய் கொஞ்சம் ஸ்கேன் வைக்க பாருங்கள், அதாவது உங்கள் செக்இன் டைமுக்குள்ளே போய் ஸ்கேன் வைக்க பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது திருப்பதி ஆஃப்லைன் ரூம்ஸை பொறுத்தளவுக்கு காலையில் 6-5.5 மணிலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க திருப்பதி ஆஃப்லைன் ரூம்ஸ். திருப்பதி ஆஃப்லைன் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் வர்றவங்களாக இருந்தால் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு விஷ்ணுவாசம், ரைட் சைடில் போனீங்கன்னா கோவிந்தராஜசாமி சத்திரம். இந்த ரெண்டு இடங்கள்லேயும் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரவங்களுக்கு வசதியாக இருக்கும். திருப்பதி பஸ்ஸில் வர்றவங்களுக்கு எல்லாருமே திருப்பதி ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க மாதவரம் கெஸ்ட் ஹவுஸ், சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் ரெண்டுமே இருக்கும். நிறைய பேர் ஆன்லைனில் புக் பண்ணாங்களுமே சீனிவாசன் தான் புக் பண்ணியிருப்பீங்க, அதான் ரேட் கம்மியாக இருக்கும். அங்கேயுமே 24 ஹவர்ஸும் நீங்கள் ஆன்லைன் ஸ்கேன் ஆன்லைனில் ரூம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆன்லைனில் புக் பண்ணவங்க எல்லாருக்குமே அந்த ரிசிப்டை காமிச்சோடனே உடனே ரூம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது திருச்சானூர் பத்மாவதி தாயர் கோயில்கிட்ட தொல்லப்பா கார்டன்ஸ், இந்த இடங்கள் எல்லாமே டிடிடி ரூம்ஸ், அம்பரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆஃப்லைன் ரூம்ஸ் எல்லாமே. அடுத்தது நடைபாதை, நடைபாதைன்னு எடுத்திங்கன்னா அலிப்பிரி நடைபாதை, ஸ்ரீவாரி நடைபாதை, ரெண்டு நடைபாதையும் திறந்துருக்கு. அலிப்பிரி நடைபாதை காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் திறந்துருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6 மணிலேருந்து பொழுதுக்கு 6 மணி வரைக்கும் திறந்துருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதைக்கு திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இருந்தும், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலேருந்தும் பேருந்து இயங்குது. நீங்கள் எல்லா இடத்துலேருந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலேருந்தும் திருமலைக்கும் பஸ் இருக்குது, திருப்பதிக்கும் பஸ் இருக்குது. நிறைய பேர் இதையுமே கேட்குறீங்க, பேருந்து இருக்குது. ஓகேங்களா? நடைபாதையில் போகிறது தரிசன டிக்கெட் கட்டாயம் கிடையாது, செப்பல் யூஸ் பண்ணக்கூடாது. நடைபாதையில் செல்ஃபோன் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மொதல் மொதல் போகிறவங்களுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால் அது எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். நடைபாதையில் கொடுக்கும்போது திருப்பதியில் நீங்கள் லக்கேஜ் கொடுத்தீங்கன்னா திருமலைக்கு மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. லக்கேஜ் மூவ் பண்ணுறதுக்கு முற்றிலும் இலவசம், பைசா கிடையாது, முற்றிலும் இலவசம். ஓகேங்களா? அடுத்தது நடைபாதையில் போகும்போது தரிசன டிக்கெட் இப்போ எங்கேயும் தர்றது இல்லைங்க. நடைபாதை 300 ரூபாய் தரிசன டிக்கெட்னு சொல்லுவாங்க, அது திவ்ய தரிசன டிக்கெட், அது இப்போதைக்கு எங்கேயும் தர்றதில்லை. அது இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்க. அந்த அப்டேட் வந்தால் கூட ஷேர் பண்ணிங்கன்னா, நடைபாதையில் போகும்போது இலவச தரிசனம் எவ்வளோ நேரம் ஆகுதோ, பஸ் வழியாக போகும்போதும் பஸ் மார்க்கமாகவும் போகும்போது அதே நேரம் தான் ஆகும். நடைபாதையில் போகிறவங்களுக்கு எந்த ஸ்பெஷலாக இப்போதைக்கு எதுவுமே ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? அதேமாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க விஐபி லெட்டர்ஸ், எம்எல்ஏ லெட்டர்ஸ்லாம் கொடுத்தா வாங்கிக்கிறாங்களா? வாங்கிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள் தவிர்த்து மற்ற எல்லா நாளுமே அலோவ் பண்ணுறாங்க. இந்த 3 நாள் மட்டும் அலோவ் பண்ணுறது கிடையாது, மற்ற எல்லா நாளில் உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி போக்குவரத்து நேரம் எடுத்திங்கன்னா திருமலைக்கும் திருப்பதிக்கும்
லாஸ்ட் பஸ் டைம் பார்த்தீங்கன்னா 11:30 காலையில் ஃபஸ்ட்டு பஸ்னால் 3 மணிக்கு திறப்பாங்க, பஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் போக்குவரத்து சேவையினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய வந்து பஸ்ஸோட ரேட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதனால் அப் அண்ட் டவுன் சேர்த்து எடுத்துக்கங்க, அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப் அண்ட் டவுன் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அங்கப்பிரதேசம் டோக்கனை பற்றி கேட்குறீங்க, அங்கப்பிரதேசம் டோக்கன் ஒரு நாளை போல 79 டோக்கன் திருமலையில் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஆன்லைனில் தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜூலை மந்த் வரைக்குமே முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் மாதத்துக்கு ஏன்னா அப்டேட் வரும், நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு நாளை 79 டோக்கன் கொடுக்குறாங்க ஆன்லைனில், அதில் புக் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துக்கு மொத்தமாக விட்டுடுவாங்க, அப்போ எல்லாருமே புக் பண்ணிடுறாங்க. அதனால் இப்போதைக்கு ஃபில் ஆகிடுச்சு. இப்போதைக்கு ரூம்ஸ் ஃபெசிலிட்டி, அதே மாதிரி அங்கப்பிரதேசம் டிக்கெட், 300 சிறப்பு தர்ஷன் டிக்கெட், இது எல்லாமே ஜூலை மந்த்துக்கு ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு. இப்போதைக்கு எந்த அவைலபிலிட்டியும் இல்லை, ஃபுல்லாக க்ளோஸ்ட். ஓகேங்களா, லட்டு பொறுத்தளவுக்கு அன்லிமிட் லட்டு தான் கொடுக்குறாங்க. சில நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது ஸ்டாக் தீர்ந்ததுன்னா லிமிட்டட் லட்டு மட்டும் தந்துட்டுருக்காங்க, மற்ற நேரங்கள் எல்லாமே லட்டு கணக்கு இல்லாமல் தான் தடுத்துட்டு இருக்காங்க. பைசா ஒரு லட்டு 50 ரூபா இருக்குது, 200 ரூபா லட்டு இருக்குது, உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எப்போ தான் சமீபத்தில் தரிசனத்துக்கு போய் திருமலைக்கு போய் வந்தவங்களாக இருந்தால் உங்கள் அனுபவங்களை கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், இல்லை சேனல் டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் ஷேர் பண்ண சொல்கிறோன்னா, நீங்கள் ஷேர் பண்ணினா அந்த விஷயத்தை நான் வந்து பல பக்தர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இன்ஃபர்மேஷன் பண்ணிவிடுவேன். நீங்கள் கொடுக்குற கமெண்ட், இப்போ யூடியூப்பில் கமெண்ட் கொடுக்குறீங்கன்னா அதை பின் பண்ணி வச்சேன்னா இதனால் திருமலைக்கு போகிற பக்தர்கள் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நிறைய யூஸ்ஃபுல்லான மெசேஜ் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதெல்லாம் பதிய சொல்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு எதை பற்றின வீடியோ வேணும், இல்லை கிளியராக டேட்டா வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அப்படிலாம் ரொம்ப அர்ஜென்ட்டாக டவுட் கிளியர் பண்ணுன்னா சேனல் டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வழியாக நான் காண்டாக்ட் பண்ணுங்கள், உடனே நான் ரீப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பல பக்தர்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. நீங்கள் எவ்வளோ வீடியோ மிஸ் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு பல பக்தர்களுக்கு இந்த மெசேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்க நன்றி.